இந்த வீடியோவில் கோர்ஸ்ரால பெய்டு கோர்சஸை எப்படி ஃப்ரீயாக கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குறதுன்னு பார்க்க போகிறோம். கோர்ஸ்ரால இருக்கிற கோர்சஸ் எல்லாத்துக்குமே பெய்டு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வழி வந்து 7 டே ஃப்ரீ ட்ரையல் வச்சு பண்ண போகிறோம். கோர்ஸ்ரால இருக்கிற நிறைய கோர்சஸ் வந்து 1 வீக் டைம்லேயே நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா முடிக்க முடியும். ஒரு வேளை உங்களால் பண்ண முடியலன்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. கோர்ஸ்ரால இருக்கிற எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஆடிட் மோட் இருக்கும். அப்படின்னா ஆடிட் மோடில் உங்களுக்கு அந்த வீடியோ கோர்ஸில் இருக்க எல்லா வீடியோஸ் ரீசோர்ஸஸ்க்குமே ஆக்சஸ் இருக்கும். பட் உங்களால் அது கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது. அதுக்கு தான் நீங்கள் பே பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடிட் மோடில் வந்து அந்த கோர்ஸை முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிக்கிற டைமில் நீங்கள் அந்த 7 டே ஃப்ரீ ட்ரையல் வந்து ஆக்சஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். நான் இப்படி தான் இந்த 2 சர்டிஃபிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ 7 டே ஃப்ரீ ட்ரையல் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுன்னா டெபிட் இல்லைனா கிரெடிட் கார்டு தேவைப்படும். அண்ட் மறக்காமல் 7th டே முன்னாடி கேன்சல் பண்ணிவிடுங்க. இன்னொரு வழி வந்து நீங்கள் ஃபைனான்ஷியல் எய்டுக்கு அப்ளை பண்ணலாம். கோர்ஸ்ரால இருக்கிற நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து காலேஜ் டிகிரி விட வேல்யூ அதிகம். ஸோ உங்களால் பே பண்ண முடியும்னா பே பண்ணி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃபைனான்ஷியல் எய்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஃபைனான்ஷியல் எய்டுக்கு எப்படி கண்டென்ட் எழுதுறதுன்னு ஒரு அவுட்லைன் மட்டும் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் எஜுகேஷன், ஆனுவல் இன்கம், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் எய்டுக்கு எதனால் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு அந்த ரீசனை டைப் பண்ணுங்கள். ரீசன் இந்த மாதிரி இருக்கலாம், நான் வந்து ஒரு 3rd world கண்ட்ரியில் வாழ்கிறேன், என்னோடய மந்த்லி இன்கம் வந்து இவ்வளோ தான் வருது, ஸோ என்னால் இந்த கோர்ஸ்க்கு வந்து பே பண்ண முடியாது, அண்ட் இந்த மாதிரி 150 வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனும் அப்ளிகேஷனில் ஷேர் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஹானஸ்ட்டாக அப்புறம் அப் டு டேட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டெப் 2ல இந்த கோர்ஸ்க்கு மந்த்லி எவ்வளோ பே பண்ண முடியும் அதை ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கோர்ஸ் உங்கள் லைஃபை அப்புறம் உங்கள் கரியர் கோல்ஸை ரீச் பண்ண எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலான்னா, இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படி இல்லைனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் ஜாப் கிடைக்கும், ஜாபில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன், இது என்னோடய கரியர் கோல், இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். நீங்கள் சப்மிட் பண்ணதும் 2 வீக்ஸில் உங்கள் அப்ளிகேஷனை அப்ரூவ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா ரிஜெக்டட் அப்படின்னு இமெயில் பண்ணுவாங்க. கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஜென்வனாக ஹானஸ்ட்டாக இருந்தால் ஈஸியாக ஃபைனான்ஷியல் எய்ட் கொடுத்துருவாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எதனால் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு ரீசனும் சொல்லிவிடுவாங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் அந்த என்ன ரீசனை அதை கரெக்ட் பண்ணி மறுபடியும் அப்ளை பண்ணலாம். மறுபடியும் 2 வீக்ஸில் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து வெளியே சொல்லுவாங்க. இன்னொன்று, நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா 180 டேஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். இது நான் ஃபைனான்ஷியல் எய்டுக்கு அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆன கோர்ஸ். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அதனால் அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் தெரிய வரும். லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதனால் இந்த யூடியூபோட ஆல்கரிதம் வந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு காமிக்கும். மாடர்ன் கேவ்மேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.